வரைக்கும் உங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறோமா? வீட்லேயே சூப்பரான பட்டர் ஸ்பாஞ்ச் கேக்கை நம்மளே ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டையை சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையாக இருந்தால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நல்லா பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது பீட்ரில் செஞ்சால் தான் நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக வரும். இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இப்போ நான் 240 ml கப்பில் வந்து நான் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக தான் பீட் பண்ணினேன். நான் வீடியோவை ஃபாஸ்ட்டாக போட்டதுனால உங்களுக்கு சீக்கிரமாக போடுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது பீட் பண்ணணும். இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்தால் தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ரீம் மாதிரி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் நான் வந்து வெண்ணிலா லெசன்ஸு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் லெசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுலில் நான் அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்தனோ அதே கப்பு தான். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து அதையும் நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைதா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணாமல் கையிலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா கொதிக்க கொதிக்க சூடான பாலை எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். பட்டர் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். அன்சால்ட்டட் பட்டர் தான் இது. இதை நம்ம வந்து இந்த சூடான பாலில் சேர்த்துக்கோங்க. சூடான பாலில் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிடும். நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணோம்னா நெய் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது பட்டருடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ சூடாகவே நம்ம இதை வந்து நம்ம இந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திரும்பவும் நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக க்ரீம் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் கலர்லேயும் வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக் டீனில் சூப்பராக பட்டர் ஷீட்டு எப்பயுமே என்னுடைய பெரிய பொண்ணு எனக்கு அழகாக பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. பட்டர் ஷீட்டு போட்ட கேக் டீனில் நம்ம இப்போ நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா இதை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஈவனாக கிடைக்கும். ஒரு ஸ்டிக்கோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு மெலி கத்தி வச்சு இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. அப்போ நம்மளுக்கு சூப்பராக உள்ளே வந்து கரெக்டாக ஈவனாக வரும். இப்போ நான் ஓடிஜியை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 200 டிகிரி டெம்பரேச்சரில் டபுள் சைடு ஹீட் ஆகிற மாதிரி கரெக்டாக 75 நிமிஷம் 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துங்க இந்த கேக்கை. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போன்னு செக் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் என்ன, சூப்பராக நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். என்னுடைய பசங்க ரொம்ப ஆர்வமாக நான் கட் பண்ணுறேன், ரீ கட் பண்ணுறேன், நான் பிரிக்கிறேன்னு உட்காந்துக்கிட்டாங்கங்க. அவங்க செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் பேப்பரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. இழுத்து முடிச்சுட்டு இப்போ நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய பட்டர் ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, பீஸ் போட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி பட்டர் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் போடுங்கள்.